வணக்கம் நண்பர்களே, அம்மு வின் லைஃப் சேனலில் கந்த சஷ்டி விரதம் எப்படி இருப்பது, இந்த கந்த சஷ்டி விரதம் இருந்தால் என்னென்ன நமக்கு பலன் கிடைக்கும், இந்த விரதம் என்னைக்கு இருக்கலாம்ன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த பதிவை பார்க்கலாம். எந்த வினையானாலும் கந்தன் அருள் இருந்தால் வந்த வழி ஓடும் என்பது ஆன்றோர் வாக்குங்க. அந்த ஆறுமுகனுக்கு உரிய விரதங்களுள் மிக முக்கியமானதாக சொல்லப்படுவது கந்த சஷ்டி விரதம். குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் தான் இந்த விரதத்தை இருந்தாங்க. முருகனே குழந்தையாக அவதாரம் செய்வார் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. இதைத்தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில், அதாவது கற்பையில் வரும் என்ற பழமொழியாக கூறுவார்கள். முசுகுந்த சக்கரவர்த்தி வசிட்ட முனிவரிடம் இவ்விரதத்தை பற்றி கேட்டறிந்து கடைபிடித்து பெரும் பயன் அடைந்தாராம். முனிவர்கள், தேவர்கள் உள்ளிட்ட பலரும் கடைபிடித்த விரதம்தான் இது. முருகனிடம் வேண்டியதை அனைத்தும் தரும் இந்த விரதத்தை எப்படி கடைபிடிப்பது? கந்த சஷ்டி தினம் முதல் சூரசம்ஹாரம் வரை மிக எளிமையான சைவ உணவினை குறைந்த அளவில் உட்கொண்டு எப்போதும் முருகன் சிந்தனையிலேயே விரதம் இருங்க. இந்த வருடம் 2/11/2024 முதல் 7/11/2024 வரை இந்த விரதம் இருக்கலாம். அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு அவரவர் வழக்கப்படி நெற்றிக்கு விபூதி, குங்குமம், சந்தனம் இட்டுக்கிட்டு பூஜை அறையில் வழக்கமான இடத்துல திருவிளக்கு ஏற்றி குலதெய்வத்தை, அதாவது உங்களுடைய குலதெய்வம் எந்த தெய்வமோ அந்த தெய்வத்தை மனதார கும்பிடுங்க. பிறகு சஷ்டி விரதம் இருந்ததன் பலன் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிள்ளையாரிடம் மனதார வேண்டுங்க. அடுத்தது உங்கள் வீட்டில் உள்ள முருகன் படம் அல்லது சிறிய முருகன் விக்கிரகங்கள், வேல் இருந்தால் வேலுமே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கையில் வைத்து ஆறுமுகனை அகம் ஒன்றி கும்பிட்டு அன்போடு எழுந்தருள வேண்டுங்க. பின்பு உங்கள் வசதிக்கு ஏற்றபடி சந்தனம், மஞ்சள், குங்குமம், ஜவ்வாது இவைகளை முருகனின் படத்தில் அல்லது விக்கிரகங்களுக்கு பொட்டு வைத்து பூ போட்டு அலங்காரம் செய்யுங்க. பூஜைக்கு உரிய இடத்தில் கோலமிட்டு அதன் மீது விக்கிரகங்கள் அல்லது நீங்கள் வேல் வச்சுருந்தீங்கனாலும் வேலுமே அதில் வைக்கலாம். இல்லை படம் வைத்திருந்தாலும் படத்தையும் அந்த இடத்துல வைத்து தீபம் ஒன்று ஏற்றுங்க. ஊதுபத்தி, சாம்பிராணி போன்றவை புகை செய்து நறுமணம், அதாவது வீடு ஃபுல்லாக வாசனையாக இருக்கணுங்க. வாசனை வர மாதிரி உள்ள சாம்பிராணி வத்தி இப்போல்லாம் நிறைய கிடைக்குது. நறுமணமான சாம்பிராணி வத்தியெல்லாம் கிடைக்குது. அதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, எடுத்து ஏற்றி வைங்க. மயில் வாகனனை நினைத்தபடி கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், கந்தர் அனுபூதி, சுப்பிரமணிய புஜங்கம் போன்ற இவைகளில் எதையாவது ஒன்று உங்களுக்கு தெரிந்த துதிகளை சொல்லுங்க அல்லது கேளுங்க. ஏதும் இயலாதவர்கள் கந்தா சரணம், முருகா சரணம், கார்த்திகை பாலா சரணம் என்று உங்களுக்கு தெரிந்தபடி சரணங்களை சொல்லுங்க. நிறைவாக தீபம் ஆராதனை காட்டிய பின்பு இயன்ற நிவேதனம் செய்யுங்க. பாலும் பழமும் இருந்தால் செய்யலாம், அல்லது எளியோருக்கு எளிமையான கந்தர் கடவுள் அன்போடு அளிப்பதை ஏற்று அருள்வார். அவர்கள் மனம் முழுதோடு செய்வது முக்கியம். அதாவது ஒரு டம்ளர் தண்ணி வைத்து கூட முருகப்பெருமானை நீங்கள் வணங்கினாலே அவருடைய அருள் வந்து கிடைக்கும். தினமும் நீங்கள் சாப்பிடக்கூடிய சைவ உணவு கூட நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அதில் கொஞ்சம் வைத்து அந்த முருகன் பெருமானை மனதார வணங்கி பாருங்கள். உங்களுக்கு அவருடைய அருள் வந்து நிறையவே இருக்கும். ஆனால் முழு மனதோடு செய்வது முக்கியங்க. அன்று மாலையோ காலையோ உங்களால் முடிந்தவரை பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முடிந்தால் முதல் நாள் போயிட்டு வந்துட்டு லாஸ்ட்டு நாளும் போயிட்டு வரலாம்.
முடிந்தால் தினமும் போயிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. முடியாதவர்கள் லாஸ்ட்டு நாள் முதல் நாள், இந்த இரண்டு நாளாவது போயிட்டு மனசார அவரை நீங்கள் வேண்டிட்டு வாங்க. வேலவன் அருளால் மணப்பேறு மகப்பேறு நல்வாழ்வு ஆரோக்கியம் ஆயுள் புகழ் செல்வம் என்று நீங்கள் வேண்டிய யாவையுமே நிச்சயம் கைகூடும். நிம்மதி சந்தோஷம் உற்சாகம் வாழ்வில் நிறைந்து காணப்படும். நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் கைகூட வேண்டும் என்று அந்த முருகப்பெருமானை இந்த சஷ்டி விரதத்தில் மனதார வேண்டிக்கிறேன். இந்த கந்த சஷ்டி விரதம் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கொடுக்குற லைக்கு தான் முக்கியம். எந்த அளவுக்கு நீங்கள் லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா இந்த அம்மாவின் லைஃப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை பார்க்குற அனைவருக்கும் அந்த முருகனோட அருளும் ஆசையும் கிடைக்கட்டும். பலமுடன் வாழ்க. நன்றி, வணக்கம்.